ஓவனிங் மக்களே, நீங்கள் வர கேட்குற வந்து மக்கள் கம்பெனி நாங்கள் ஹோஸ்ட் ஃபைனலி ஃபைனலி ஏலியன் ட்ராப்லஸ்க்கான ஃபர்ஸ்ட் லுக் டீசர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகியிருக்கு. இது ட்ரெய்லர் கிடையாது, டீசர்னு சொல்கிறதுக்கான காரணம் ஜஸ்ட் இந்த படத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போதுங்கிறத நமக்கு டீஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 1 minute டீசர் தான், ஆனால் அந்த டீசரே பயங்கரமாக இருக்கு. ஐ மீன் பேக் டு த ரூட்ஸ்ங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஏலியன் அண்ட் ஏலியன்ஸ் 2 பழைய படங்கள் என்ன மாதிரி அமைஞ்சிச்சோ அதே ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே சூப்பராக இருக்குது ட்ரெய்லர், டீசர். இது கூடவே சேர்ந்து 1943 சொல்லி நம்ம கேப்டன் அமெரிக்கா அண்ட் பிளாக் பேந்தருக்கான ஒரு புது கேம் அப்டேட்டுமே பத்தினா கொடுத்துருக்காங்க, PSY கேம் ட்ரெய்லர். அந்த ட்ரெய்லருமே பார்க்க நல்லா இருக்கு. அந்த ட்ரெய்லர் அப்டேட்டும் நம்முடைய MC2 சேனல்ல வரும், அந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 300K ரீச் பண்ண போறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இந்த ஏலியன் ட்ராவல்ஸோட ட்ரெய்லர் பிளஸ் பிளாட் அப்டேட்டை மொத்தமா பார்த்துருவோம். ஸோ டீசரோட ஓப்பனிங் ஷாட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஷிப் ஒரு வித்தியாசமான பிளானட்டை சுத்திட்டு இருக்க ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. சுத்தி அந்த ரிங்ஸ் எல்லாம் இருக்க அந்த சமயத்தில் பாசிபிளி இது இந்த சாட்டனுக்கு பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு நிலவு சம்பந்தப்பட்ட ஸ்பேஸ் ஸ்டேஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான் நினைக்கிறேன். இது வரைக்கும் இது எங்க நடக்குதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணல, பட் இது நம்ம பூமியில கண்டிப்பா நடக்க போறது கிடையாது. வேற ஒரு கிரகத்தில் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்பி இந்த அம்பேண்டன் பண்ணப்பட்ட அதாவது ஒதுக்கி தள்ளப்பட்ட ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்களாம். அதாவது வேற ஒரு கிரகத்தில் இருக்க ஒரு கம்யூனிட்டியை சார்ந்த ஒரு 4 பேர் அங்க இருக்க ஷிப்பை தூக்கிக்கிட்டு இங்க ஒதுக்கப்பட்ட ராமுலஸ் சொல்லப்படுற இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அதனால தான் ஏலியன் ராமுலஸ். புரியுதா? இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை எதுக்கு ஒதுக்கி தள்ளினாங்கன்னு தெரியல, பட் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு பயிற்சி சில முக்கியமான பார்ட்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த பார்ட்ஸை யூஸ் பண்ணி வேற ஒரு கிரகத்துக்கு போகிறது தான் எங்களுடைய பிளானாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் முழுக்கவே நம்ம ஏலியன்ஸால் இன்ஃபெஸ்ட் ஆகியிருக்கு. எப்படி? வெல், இந்த படத்தோட செட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன் 1 அண்ட் ஏலியன்ஸ் அதாவது ஏலியன் 2 இது ரெண்டுத்துக்கும் நடுவில் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏலியன் 1 எண்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்ளி உள்ள இருக்க அந்த ஏலியனை அப்படியே ஸ்பேஸுக்கு தள்ளி சாவடிச்சிருப்பாங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸாக அந்த ஏலியன் செத்து போச்சுன்னு தான் நினச்சிட்டு இருக்கோம். பட் ஆக்சுவலாக அந்த ஏலியனோட உடலை வந்து பார்த்தீங்கன்னா ராமலன் ஸ்டேஷனில் இருக்கவங்க எடுத்து அது மேலே ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதோடைய உடலை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி இந்த ப்ரோமித்தியஸ் அண்ட் கவனண்டில் அந்த பிளாக் கூவை காமிச்சிருப்பாங்களே அதை உருவாக்க ட்ரை பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதிலிருந்து தான் இந்த ஃபேஸ் அக்கர்ஸ் பிறந்து இந்த மொத்த அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனே இன்ஃபெஸ்ட் பண்ணி இப்போதைக்கு ஏலியன்ஸோ தான் ஒரு கோட்டையாகவே அந்த இடம் மாறி இருக்கேன். ஸோ அப்படிதான் கதை பிளாட் வந்து இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இப்போ ஏலியன்ஸ் கவர்னன்ட்டுக்கு அப்புறம் இந்த கதை நடக்க போகிறதுல இது முறையில ஒரு ப்ரீக்வல் சீக்வல்னு சொல்லுவாங்க. ஏலியன் 1 முன்னாடி, ஏலியன் 2 பின்னாடி. புரியுதா? ஸோ இந்த இடத்துக்குள்ள வந்து ஏலியன்ஸ் அண்ட் இந்த ஃபேஸ் அக்கர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு இந்த டீம் மெம்பர்ஸில் இருக்கவங்க தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் பேசிக் அவுட்லைன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மொத்த செட்டிங்குமே உங்களுக்கு ரொம்ப ரெட்ரோவாக வந்து பார்த்தா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பழைய ஏலியன்ஸில் என்ன மாதிரி ஒரு ரெட்ரோ லுக் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த சேவிங் பாயிண்ட்லாம் இருக்குது. ஏலியன் ஐசோலேஷன் கேம் யாராவது விளையாடிருக்கீங்களா? அந்த கேம் விளையாட என்ன ஒரு ஃபீல் கிடைக்குமோ அந்த மாதிரி தான் இந்த படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கேம் நான் முழுசாக விளையாடினதில்லை, பட் விளையாட ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் நம்ம செட் ஆகாது. பட் நான் விளையாடின வரைக்கும் அந்த கேம் என்ன மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குமோ அந்த ஃபீலை இந்த படம் வந்து சூப்பராகவே புஷ் பண்ணுது. அந்த மொத்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுமே எந்த அளவுக்கு அபேண்டன் பண்ணப்பட்டிருக்கு, உள்ள இருக்கவங்களாம் எங்கே போனாங்கன்னு சொல்லி அந்த ஒரு பயம் கலந்த தனிமை ஃபீலிங் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கொடுக்குறாங்க. முக்கியமாக இந்த இடத்துல அந்த கிரையோ சாம்பர்ஸ்னு சொல்லுவாங்களே, இந்த லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும்போது நம்ம உடல் ஏஜ் ஆக கூடாதுன்னு சொல்லி கிரையோ சாம்பர்ஸில் போய் படுத்துப்பாங்க. ஸோ அதில் 2 கிரையோ சாம்பர் ஓப்பன் ஆகியிருக்கு, அதில் 1 ரத்த கலரியாக இருக்குது. இந்த கிரையோ சாம்பர்ஸுக்குள்ள மனுஷங்க இருக்காங்களா இல்லையாங்கிறது சுத்தமாக ஐடியாவில், பட் 2 ஓப்பன் ஆகியிருக்கு, 1 ரத்த கலரியாக இருக்க அந்த சமயத்தில் அதுவும் அந்த ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கு. ஏலியன்ஸோட ரத்தம் பச்சை கலரில் இருக்கும்ல முறைக்கு அந்த சைடில், அதுவும் ஆசிடிக்காக இருக்கும். இங்கே அந்த ரெட் கலர்லேயே இருக்கும்போது ஹியூமன்ஸ் தான் ஆக்சுவலாக அந்த ஏலியன்ஸ் போட்டு தள்ளியிருக்கு. ஐ மீன் டெக்னிக்கலாக ஏலியன்ஸ் வந்து நம்ம ஹியூமன்ஸை கொள்ளாது, ஹியூமன்ஸை ஒரு ஹோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும் ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த வகையில் ஏகப்பட்ட ஃபேஸ் அகர்ஸும் இந்த படத்தில் இருக்க போது தெளிவாகவே காமிச்சிருக்காங்க. பின்னாடி நிறைய பேர் கத்திர சத்தை கேட்க அதை அப்படியே சப்ரஸ் பண்ணி ரன் அப்படிங்கிற ஒரு டைலாக், உடம்புல அப்படியே சிலிர்த்து போச்சுங்க அப்படிங்கிற மாதிரி தாரமாக இருந்துச்சு அந்த டைலாக். அந்த பிளேஸ் பண்ண விதமும் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அடுத்த ஷாட்டில் ஒரு கும்பல் ஆஃப் அந்த ஃபேஸ் அகர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி எல்லாத்தையுமே உடச்சிக்கிட்டு துரத்திட்டு வருதுங்க. அந்த ஃபேஸ் அகர்ஸோட லுக்கே பயங்கரமாக இருக்குங்க பாருங்களேன். லைக் அந்த ப்ரீவியஸாக ஏலியன்ஸ் 3 or 4 நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து இந்த குவீன் ஃபேஸ் அகர்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று இறக்கி விட்டுருப்பாங்க. அதோடைய கை கால்கள் எல்லாத்திலுமே இந்த கொடுக்கு இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே இருக்க எல்லா ஃபேஸ் அகர்ஸோட அந்த கைகளையுமே பார்த்தீங்கன்னா கொடுக்கு இருக்க போது. ஸோ விச் மீன்ஸ் இங்கே இருக்க எல்லா ஃபேஸ் அகருமே குவீன் ஃபேஸ் அகர் தான் இருக்க போது நம்புறேன். அந்த ரீடிசைனிங்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் வழக்கமாகவே இந்த மாதிரி அந்த ஃபேஸ் அகர் வாய்க்குள்ளே போய் தான் உடம்பை ஒரு ஹோஸ்டல் மாற்றிக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் அகரை ஒருத்தரோட முகத்துலேருந்து எடுக்கிறாங்க. வாய்க்குள்ளே அது எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு பாருங்கள். இந்த திடீர்னு பார்க்க ஒரு மாதிரி தான் இருக்கும், பட் சொல்கிறேன் இந்த மாதிரி ப்ரீவியஸ் ஃபேஸ் அகர்ஸ்லாம் இருக்காது. அதோடைய அந்த டென்டக்கல்ஸுங்கிறது ரொம்ப குட்டியாக தான் இருக்கும், பட் இது ரொம்ப வித்தியாசமான ஃபேஸ் அகராக இருக்க போது. ஸோ விச் மீன்ஸ் ஜீனோமார்ஃப்ஸ் அந்த ஏலியன்ஸோட லுக்குமே பார்த்தீங்கன்னா சில இடங்களில் மாற்றப்படலாம் நம்புகிறேன். அதை மாற்றாங்களா இல்லையான்னு பொறுத்து பார்ப்போம். அதை தொடர்ந்து மோஸ்ட் ஆஃப் த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரன் அண்ட் ஹாரர் பேஸ் பண்ணி தான் இருக்கு. டீசர்லேயே நிறைய சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரர் சம்மந்தப்பட்டது தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் எனக்கு தெரிஞ்சு இவங்க பிளானெட்ல தங்கியிருப்பாங்கல்ல, இந்த ஒரு தனி பிளானட் கம்யூனிட்டி இருக்குன்னு சொன்னல, அந்த கம்யூனிட்டி சம்மந்தப்பட்ட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஹாரர் ஃபோக்கஸ் பண்ணி மட்டும்தான் இந்த கதை நகரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். ட்ரெயிலர்லேயே அவ்வளோ ஹாரர் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த ஷாட்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரோ ஏதோ ஒரு ஏர்லாக் சாம்பர்லேருந்து நடந்து வராரு. அதில் என்னமோ எழுதியிருக்கு, நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா
ETIC அதாவது எட்டிக் முறைக்கு அந்த டிக்கில் முடிகிற மாதிரி ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. என்ன வரைக்கும் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன், மேபி லைக் சைபர்நெட்டிக்காக இருக்க சான்சஸ் அதிகம். பட் இது வந்து பழைய ஏலியன்ஸ் டூக்கு முன்னாடி நடக்கிற அந்த சமயத்தில் அப்போதைக்கு சைபர்நெட்டிக் என்ஹான்ஸ்மெண்ட்டை வச்சு யாருமே இருந்ததுக்கான வாய்ப்புகள் இல்லை. அந்த மாதிரி நம்ம இது வரைக்கும் யாருமே பார்க்காத அந்த சுச்சுவேஷனில் பாசிபிள் இது வந்து சிந்தட்டிக்காக இருக்கலாம். ஏன்னா நீங்கள் இந்த கவனன்ட் அண்ட் ப்ரொமிதியஸில் பார்த்தீங்கன்னா டேவிடுங்கிற ஒரு சிந்தட்டிக் கேரக்டரை பார்த்துருப்பீங்க, ஒரு ரோபோட் மாதிரி. அதே மாதிரி ஒரு கேரக்டர் பாசிபிளி இந்த படத்துலேயுமே இருக்க சான்சஸ் இருக்குது. மேபி இவராக இருக்க வாய்ப்புகள் அதிகம், ஏன்னா சுற்றி அவ்வளோ கலவரம் நடந்துட்டு இருக்கு. இந்த பைபிள் ரொம்ப அமைதியாக கூலாக இருக்கான், ஏன்னா இவனும் ஹோஸ்ட்டாக மாற்ற முடியாது, இஸ் எ ரோபோட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மேபி இவர் தான் இந்த சிந்தட்டிக் கேரக்டராக இருப்பாரோன்னு தோணுது. இவருடைய பேர் எங்கேயுமே ரிவீல் பண்ணப்படலை, பட் இந்த ஆக்டரோட பேர் வந்து பார்த்தா டேவிடு. மேபி இருக்கலாம், இவர் வந்து சிந்தட்டிக் கேரக்டராக இருக்க சான்சஸ் அதிகம். இங்கே மாற்றிக்கிட்டாங்களே அந்த பத்து பேரை காப்பாற்றுற வேலையை பாசிபிளி இந்த சிந்தட்டிக் கேரக்டர் பண்ணலாம். ஆல்சோ இந்த ஸ்பேஸ் ஷிப்பை யார் உருவாக்கலாம்னு தெரியல, வழக்கமாக வேலாண்ட் தான். பாசிபிளி இது வந்து வேலாண்டோட இந்த ஷிப்பாக இருக்க சான்சஸும் இருக்குது. பார்ப்போம் இந்த என்ன மாதிரி கூட்டு போகிறாங்கன்னு. அதே மாதிரி இந்த ஷாட் அடிக்க பாருங்க, அகைன் நிறைய கண்ணாடிகளை உடச்சிக்கிட்டு கோர்ட் அதாவது கூட்டம் கூட்டமாக அந்த ஃபேஸகர்ஸ் ஓடி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்கவங்க எல்லாருமே இறந்துட்டு அப்புறம் மிச்சம் இருக்க அந்த ஃபேஸகர்ஸுக்கு இங்கே புதுசாக வந்திருக்காங்களே அவங்க தான் சாப்பாடு. ஸோ இது வந்து மோட்லைக் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஏலியன்ஸ் படத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பியூர் ஹாரர் படம் தான். அதுக்கப்புறம் தான் ஏலியன்ஸ் வந்து ஒரு ஆக்ஷன் படமாக மாற ஆரம்பிச்சிது. ஸோ ஏலியன்ஸ் கூட சண்டை போடுற அளவுக்கு மனுஷங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸாக மாறி அது ஒரு ஆக்ஷன் படமே மாற்றிட்டாங்க. அந்த மாதிரி அந்த படமும் இருக்க போது நம்புறேன், பிகாஸ் நிறைய இடங்களில் அந்த மாதிரி ஃபேஸகர்ஸ் துரத்திட்டு வரதான் காமிச்சிருக்காங்க. மோட்லைக் ஜாம்பி அட்டாக் மாதிரி அது பார்க்க பயமாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் அது லைட்டாக ஒரு ஆக்ஷன் ஃபீலையுமே கொடுக்க செய்யுது. எனக்கு அது ஹாரர் ஃபீல் இருந்தால் சூப்பராக இருக்கும்னு தோணுது. ஹாரர் ஃபீலும் வரலாங்க, ஏன்னா அந்த ஏலியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து வேட்டையாடும், ஏலியன் ஐசோலேஷன் கேமில் வர மாதிரி. அந்த மாதிரி சில சீக்வன்ஸ் அமைச்சிருக்காங்க, நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்க அந்த மொத்த கிராவிட்டியுமே இந்த ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் ஆஃப் பண்ணியிருக்காங்க போல. அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனே இப்போ லிட்டரலாக ஒரு ஸ்பேஸாக மாற்றிருக்காங்க. ஸோ இதன் மூலயமா அந்த ஏலியன்ஸ் எல்லாம் ஆப்வியஸாக தங்களை பிடிக்க முடியாதுன்னு நினச்சி இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். இல்லை இது மோர் லைக் ஒரு ஃபைனல் எக்ஸிட்ங்கிற மாதிரி ப்ரீவியஸ் அந்த ஃபஸ்ட் படத்தில் எப்படி ஏலியனாக அந்த ஸ்பேஸுக்கு தள்ளி சாவடிச்சாங்களோ அதே மாதிரி பாசிபிள் இங்கே இருக்க ஏலியனை கூட ஸ்பேஸுக்கு தள்ளி சாவடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு திட்டம் இந்த டீம் வந்து போட்டுருக்கலாங்க. அதை தொடர்ந்து இதுதான் அந்த மணி ஷாட். ஸோ இந்த இடத்துல மெயின் லீட் இவங்க தான் கேலி ஸ்பேனி. ஸோ இவங்க கையில் ஒரு பல்ஸ் கன்னோட பார்த்தீங்கன்னா வெளில வர மேலே ஏலியன் அவங்களுக்காக காத்துட்ருக்கு. இவங்க தான் மெயின் லீடாக இருக்க போகிறாங்க. அந்த ரிப்ளி மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீமேல் லீடாக இவங்களை ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும். அண்ட் மேலே இருக்க அந்த ஏலியனோட அந்த லுக் வந்து பார்த்தீங்கன்னா சிஜிஐ கிடையாது, கம்ப்ளீட்டாக ப்ராக்டிக்கலாக புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும் அந்த ப்ராக்டிக்கல் ஃபீலுங்கிறது உண்மையிலேயே சூப்பராக தான் இருக்குது. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தில் வர நிறைய ஏலியன் சீக்வன்ஸுமே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக தான் புல் ஆஃப் பண்ண பார்த்துருக்காங்க. முறைக்கு அந்த ஃபஸ்ட்டு படத்தில் வந்த மாதிரி அது சம்மந்தப்பட்ட அதே டீம் அதே காஸ்ட்யூம் ப்ராப் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துலேயும் வந்து ஹையர் பண்ணியிருக்காங்களாம். ஸோ விச் மீன்ஸ் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரிஜினலாக அதிக அளவு பேஷனை போட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னு சொல்லி தெளிவாகவே தெரியுது. அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த படம் நல்லா இருக்க வாய்ப்புகள் அதிகம். பிகாஸ் இந்த படத்தை எழுதினவர் இதுக்கு முன்னாடி அந்த ஈவில் டெட் ரீபூட்டையும் அதே மாதிரி அந்த டோன்ட் பிரீத் படத்தையுமே எழுதினவர். ரெண்டுத்திலுமே ஹாரர் பிளஸ் அந்த ஒரு ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக பிளண்ட் ஆகியிருக்கும். அதே மாதிரி இந்த படமும் பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆடிச்சுன்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏலியன் படமாக மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுக்கு முன்னாடி பிரிடேட்டர் வந்து சாஃப்ட் ரீபூட் பண்ணாங்களே, ஸோ அதே மாதிரி இப்போதைக்கு ஏலியனுமே சாஃப்ட் ரீபூட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இந்த படத்தில் வரப்போகிற அந்த ஜீனோமாஃபோட லுக்கு கூட பார்த்தீங்கன்னா சில இடங்களாக மாறுபட்டு இருக்கும். முறைக்கு ஒரு புது வெர்ஷன் இல்லைனா புது வேரியன்ட் ஆஃப் ஜீனோமாஃபை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபேஸ் அக்கர்ஸை நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அந்த ஃபேஸ் அக்கர்ஸோட லுக்கே மாறுபட்டு இருக்கும்போது கண்டிப்பாக ஏலியனோட லுக்கும் வேறமாக தான் இருக்கும். அண்ட் நான் கேள்விப்பட்டிருக்க அந்த லீக் படி பார்க்கும்போது இந்த படத்தில் ஒரு அடல்ட் ஜீனோமாஃப், ஒரு பேபி ஜீனோமாஃப் அண்டு நூற்றுக்கணக்கான நிறைய ஃபேஸ் அக்கர்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டமே இருக்க போதும். பட் ஒரே ஒரு அடல்ட் ஜீனோமாஃப் மட்டும் தான் இருக்குங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் லைக் மாஸ்டர் ஹண்டிங் ஹியூமன்ஸ். அதை மட்டும் ஒழுங்காக புல் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா சொல்கிறேன் இந்த படம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அமையும். ப்ரே படத்தில் அந்த மேஜிக் சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு, அதே மாதிரி ஏலியன்ஸுமே ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி எண்ணுவோம். அவர் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆக போகுது, ரொம்பவே சீக்கிரமாக வரும்போது. விச் மீன்ஸ் அடுத்த மாதம் ஒரு புது ட்ரெய்லர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். டீசர் நல்லாயிருக்கு, ட்ரெய்லரை பார்த்தா தெரிஞ்சிடும் இந்த படம் தேர்மா தேராதாங்கிறது. அது வரைக்கும் காத்திருப்போம். ஸோ நீங்கள் இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, எத்தனை பேர் ஏலியன் ராம்லஸ்க்காக காத்துட்டு இருக்கீங்க சொல்லி உங்கள் தாத்தா மறக்க வைக்கலாம். காமெண்ட் பண்ணிட்டு இந்த லைக் மட்டும் தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு அசமான விடலை மீ பற்றி எழுதியிருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ், வாட்டா.